பூமியில் வளம் இல்லாத நிலம் இல்லை, நிலம் இல்லாம உழவு இல்லை, உழவு இல்லாம உணவு இல்லை, உணவு இல்லாம உயிர் இல்லை, உயிர் இல்லாம உழவு இல்லை. கடை முடிக்க மாட்டாங்களே. அம்மா தண்ணி வேற இருக்கு, ஐயா தண்ணி வேற இருக்கு, எது வேணுமோ வாங்கி குடிக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட தான் கேக்குது. தேர்தல் நேரத்துல, தேர்தல் நேரத்துல ஒரு ஊர்ல அப்படிதான் போயிட்டு இருந்தேன். நல்ல மொட்டை எல்லாம் அப்படியே நின்று பிரம்மா கேட்டிருக்காங்க. ஒரு மரத்துல இல்ல கொஞ்சம் பேர், அப்புறம் அங்கங்க கொத்துட்டா ஆளு நின்று வாசப்படியில அங்க இங்க நின்று கேட்டிருக்காங்க. ஒருத்தர் எழுந்துருச்சு, நீ சொல்லிட்டாப்பாங்க. இதெல்லாம் கேட்க வேண்டியது செயலிதா கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட. நீ என்ன கையாங்க கேக்குறாங்க, நீ தானே வந்து கூட்டத்துக்குள்ளதான் நம்ம வேலை செய்ய வேண்டியது. என்ன செய்யறது? அஜித் சகோதரர் அஜித், அவர் படம் நல்லா கமிச்சுங்க, உருவ படம் பதாகையில நடுச்சாலையில ஒரு ஆட்டை அறுத்து நாலு இளைஞர்கள் அப்படியே பிடிச்சிட்டு போய் இந்த ஆடு ரத்த புறவழி இருந்து பீச்சு அடிக்கிறதுல, அவர் படத்துல ரத்தாபி செஞ்சான். யாரு? என் தம்பி தான். அவனுக்கு தான் நான் போராடி இருக்கேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் கட்டிட்டு இருக்கேன். விஜய் தம்பி விஜய் இருக்காருல்ல, அவருக்கு மாலை போட்டு கோயிலுக்குள்ள இருந்துட்டு, விஜயே உயிரே, விஜயே தெய்வமே, விஜயே காதலே, விஜயே அன்பே, விஜயே உங்கள் கடவுளே, பத்து இளைஞர்கள் மாலை போட்டு கும்பிட்டு இருக்கேன். அவனுக்கும் சேர்த்தான் போராடி இருக்கேன். எப்படிப்பட்ட கூட்டத்துல பிறந்திருக்கோம் பத்தியெல்லாம் நாங்க சேத்தம்பரன். ஐயா சாராயம், உன்னை பார்த்தா பாவமா இருக்குங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல, நீங்க சரி பண்ண முடியும். ஐயா நான் அதுக்காக உன்னை குறைச்சு சொல்லல, நீங்க சரியா வரமாட்டாங்க இல்லையா, வேற சரி பண்ணிதான் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் தம்பி மாயின்ட்ட சொன்னேன், என் சாவு மகிழ்ச்சிகரமானது, நான் நிம்மதியா சாவேன். ஏன் கேளுங்க, நான் அடிமையா பிறந்துட்டேன், எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அடிமையா வாழ விரும்பல, என் உரிமையை பெறேன் வரல, போராடி சேர்த்தேன்னு வந்து என்னடா அப்படியே விட்டு போயிட்டோம்டா, இல்லடா நம்மளால முடிஞ்சவரை கத்திட்டோம்டா, நிறைய பேருக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டோம்டா, என் மரணம் எனக்கு மகிழ்ச்சிகரமானது. நீ ஏற்றுக்கிட்டு இந்த பிள்ளையை வலிமைப்படுத்தி விட்டா வாழ்வ, இல்லைன்னா நீ எப்படியோ போ, ஆனா உன்னை நான் விட்டு போயிடுவேன்னு நினைக்காத. இந்த மத்திய மாதிரி ஓடி போய் நாலு சீட்டு மூணு சீட்டு முட்டிக்காது போடுற ஈனா பையனே நினைக்கிறேன். இப்படிதான் நிற்பேன், இறுதி வரை உறுதியா நிற்பேன். ஆனா ஒரு நாள் வெல்லுவேன். எனக்கு இருக்க வருத்தம் இன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றினா கூட இந்த கொடுமைகளை சரி பண்ண 50 ஆண்டுகள் ஆகும்.